இந்த வீடியோவில் ட்ரை ஃப்ரூட்ஸ் பர்ஃபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1 கப் சீலஸ் டேட்ஸ் எடுத்து அதை ஓரளவு இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கணும். பேனை ஹீட் பண்ணி அதில் 3 ml நெய்யை விட்டு அதில் வெள்ளை எள்ளு போட்டுக்கணும் 1 டேபிள்ஸ்பூன். அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கணும். சேர்த்து இது ரெண்டையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கணும். அதே பேனில் திரும்ப 3 ml நெய் விட்டு 25 கிராம் பாதாம், 25 கிராம் முந்திரி, 25 கிராம் பிஸ்தா, அப்புறம் 10 கிராம் கிஸ்மிஸ் இதெல்லாம் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும் அடிப்பிடிக்காத அளவுக்கு. இதுக்கு மேலே நீங்கள் வேறு ஏதாவது ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணணும்னா இதோடய குவான்டிட்டியை கொஞ்சம் கம்மி பண்ணி அதை சேர்த்துக்குங்க. நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்குங்க. திரும்ப அதே பேனில் 3 ml நெய் விட்டு அரைச்சி வச்சுருந்த பேரிச்சம்பழத்தை போட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கணும். அந்த பேரிச்சம்பழம் வந்து நெய்யை அப்சர்வ் பண்ணிடும், அப்சர்வ் பண்ணி நல்லா சாஃப்டாக உங்களுக்கு கிடைக்கும். அதில் ரோஸ்ட் பண்ணியிருந்த ட்ரை ஃப்ரூட்ஸ், அப்புறம் ஏற்கனவே ரோஸ்ட் பண்ணியிருந்த வெள்ளை எள்ளும் அந்த கசகசா அதையும் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் அதையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ஒன்று ஒட்டுற மாதிரி பிரட்டி விட்டுக்கணும். இப்போ இதெல்லாம் நல்லா செட் ஆயிடுச்சு. இதை வந்து ஒரு ட்ரேயில் எடுத்து வச்சு கை பொறுக்கிற அளவுக்கு சூடில் என்ன செய்யணும்னா நல்லா உருட்டிக்கணும். இல்லை உங்களுக்கு உருட்டலை அப்படின்னா நீங்கள் லட்டு மாதிரி கூட பிடிச்சி வச்சுக்கலாம். இதில் வந்து வறுக்காத வெள்ளை எல்லாம் இது மேலே அந்த மாதிரி தூவி விட்டுக்கிட்டு அதை மறுபடியும் என்ன பண்ணணும், ரோல் பண்ணிக்கணும். அதை வந்து ஒரு அலுமினியம் ஃபாயிலில் நல்லா கவர் பண்ணிக்கணும். நல்லா டைட்டாக செட் பண்ணிக்கிட்டு மறுபடியும் நல்லா ரோல் பண்ணிக்கணும். இப்போ அதை 30 to 45 minutes ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கணும். அதை ரவுண்ட் ஷேப்லாம் கட் பண்ணிக்கணுங்க. அவ்வளோ தாங்க, ட்ரை ஃப்ரூட்ஸ் பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு. உங்களோட அழகான நேரத்தை ஒதுக்கி இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.